இந்திய பொருளாதாரம் ரொம்ப சிறப்பா தான் இருக்கு, சரியா தான் இருக்குன்னு பிரதமர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறாரு, யாரும் பயப்பட தேவையில்லைன்னு இருக்காரு, நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல எனக்கு அப்படி அவர் ஒண்ணு பேசினா தெரியும், இந்திய பொருளாதாரம் நல்லா இருக்குன்னு அவர் ஒண்ணு சொன்னதா எனக்கு தெரியல. இன்ஃபேக்ட் சார், அதனாலதான் இந்த கேள்வியா ஒரு ஊடகவியலாளரா நான் கேக்குறேன். அவர் பதிவு பண்ணிருக்காரு இந்த வார்த்தையை, இந்திய பொருளாதாரத்தை பத்தி கவலைப்படாதீங்க சரியா இருக்குன்றாரு. இல்ல இல்ல எனக்கு அவர் நான் அந்த மாதிரி நான் இந்திய பொருளாதாரம் மேம்படும்ங்கிற மாதிரி ஏதாவது பேசிருக்கேன், அது மாதிரி பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கு. இப்ப உலகமே தத்தளிச்சுட்டு இருக்கு சார், அதுல வந்து இந்திய பொருளாதாரம் உண்டு நல்லா இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இந்திய பொருளாதாரங்க நல்லா இல்ல, நான் இதை பல முறை சொல்லியாச்சு. இப்ப இல்ல இப்ப நம்ம இந்த கோவிட் அல்லது இந்த கொரோனாக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன், அதெல்லாம் நமக்கு இதெல்லாம் வந்து இப்ப பிரச்சனைகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்முடைய பைனான்ஸ் மினிஸ்டரே பல முறை அதெல்லாம் அக்செப்ட் பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. முன்னாடி எல்லாம் அவங்க பல இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கொடுக்கும்பொழுது ஏன் அப்படின்னா நாம வந்து இப்போ நம்முடைய பொருளாதாரத்தை தூக்கி விடுறதா சில ஒத்தாசையெல்லாம் பண்ணணுங்கிறதாக சில இன்சென்டிவ்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணினாங்க, அது எப்ப கொரோனாக்கு முன்னாடியே. அதனால கொரோனாக்கு முன்னாடியே நம்முடைய பொருளாதாரம்ங்கிறது ரொம்ப படுமட்டமா இருந்தது, அதுல ஒண்ணு சந்தேகமே கிடையாது. 4% ஜிடிபி தான் இருந்திருக்கலாம் போன வருஷம், அதுவும் கூட இப்ப போடுற கணக்கெல்லாம் பார்த்தா அதெல்லாம் கிடையாது. அந்த மார்ச் மாசம் பிப்ரவரி மாசம் அடிபட்டதுக்கெல்லாம் இட் வில் ஹாவ் எ ட்ரெமெண்டஸ் நெகட்டிவ் இம்பாக்ட். அது நம்ம வந்து ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஒரு 2% இருந்திருக்கலாமோ என்னமோ தெரியாது, அதுக்கு மேல எல்லாம் வாய்ப்பே கிடையாது. இது நான் ஒண்டி சொல்ல, டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி முன்னாடியே சொன்னார், 4 கிடையாது ஒன்றும் கிடையாது அது 2% தான் ஏன்னு முன்னாடியே அவர் சொல்லியிருந்தார். இது இப்போ இன்னும் மோசமாக போயிருக்கும், இந்த வருஷம் என்ன ஆக போறது, அதிகபட்சமா 1.9% இருக்க போறது, குறைஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸில் போயிட்டு இருக்கு, அப்படிதான் இருக்க போறதை விடிய வேற ஒன்றும் கிடையாது. அதனால நம்ம சரியா இருக்கல நம்ம சொன்னா எடுக்க முடியாது. இன்னொரு சில நீ கேட்டதெல்லாம் பொருளாதாரம் மைனஸ்ல போகாம இருந்தா சந்தோஷப்பட்டுக்கணும். அதனால நாம இன்னைக்கே உட்காந்து ஒரு அசஸ்மெண்ட்னா ஒன்றும் பண்ண முடியாது. டெஃபினட்டா இட் இஸ் என்ன வெரி வெரி பேட் ஷேப் எக்கனாமிக்ஸ். அதான் ஆனா எனக்கு என்னன்னா நான் நாளைக்கு இதெல்லாம் சரியா போய் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு ஐஎம் சொல்றாங்க, அடுத்த வருஷம் 7% தான் வரும்னா இன் கம்பாரிசன் இன்னைக்கு ஒண்ணும் இல்லாததோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது அதெல்லாம் சரியான ஒரு அசஸ்மெண்டா இருக்காது. இப்ப சிஎம்ஐ டேட்டா அவன் என்ன புள்ளி வரன் சொன்னான், இந்த இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி 8% அன்எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொன்னான். சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து இப்பெல்லாம் கொடுக்குறதே நிறுத்திவிட்டாங்க, அவன் சொன்னது 8%. அதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் அவங்களுடைய ஒரு புள்ளி வரன் சொல்கிறான், 10 கோடி பேருக்கு வேலை இல்லைங்கிறான் சார், 10 கோடி பேருக்கு வேலை போயிடுது, இருந்தவனுக்கு போயாச்சு. இன்னொன்று போயிடுச்சா? ஆமாமா. அப்புறம் இன்னும் சில முக்கியமான சார் புள்ளி வரலாம் சொல்லிடுறேன் கேட்டுங்க. 44% குடும்பங்களுக்கு வருமானம் ரொம்ப படுமா மோசமாக போய்விட்டது, ஒண்ணுமே இல்லை அவங்களுக்கு. 44% அந்த பீப்புள் தான், 10 கோடி பேருக்கு வேலை இல்லைன்னா அப்ப நிச்சயமா அந்த 44% ஹவுஸ் ஹோல்டு இன்கம் தான் இருக்காது. மன்னிக்கும், 130 கோடி மக்களுக்கு மேல வாழக்கூடிய இந்தியாவில 10 கோடி பேருக்கு மேல வேலை போகும் அப்படி அபாயத்துல இருக்குன்றீங்களா? எப்படி போகல சார், போயாச்சின்னு சொல்றேன் சார். இப்ப நான் ஒண்டி சொல்ல சார், இவர டாக்டர் ரகுராம் ராஜன் கூட நான் சொன்னதை கொஞ்சம் ஒரு ஒரு வீடியோல ஏதோ பார்த்தேன், அவர் பேசுற மாதிரி 10 கோடி பேருக்கு மேல போயிருக்கு, இட் இஸ் அ வெரி அப்படியே ஸ்டார்ட்லிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு அவர் சொல்றாரு அவர். ஆனா 130 கோடினா எல்லாம் குழந்தை எல்லாம் சேர்த்து சொல்லாங்க, நீங்க 130 கோடியில 10 கோடி அப்படிங்கிற கணக்கெல்லாம் வச்சு கூடாது. வேலைக்கு போற அளவுக்கு மக்களுடைய தெளிவுக்காக நான் அதை கேட்டுக்கிறேன் சார், என்ன புரியணும்ல 10 கோடி பேர் யாரு அப்படின்ட்டு. சார் வேலைக்கு போற தகுதி உள்ள ஆட்கள் 50-55 கோடி பேர் இருக்காங்கன்னா அதுல 10 கோடி பேர் வேலை போயிருந்தா 20% ஆஃப் பீப்புள் அவங்களுக்கு வேலை போயாச்சுன்னு அர்த்தம். புரிஞ்சு அவங்களுக்கு புரிஞ்சது. அடுத்தது நேஷனல் கவுன்சில் ஆஃப் அப்ளைடு எக்கனாமிக் ரிசர்ச், அவன் என்ன சொல்றான்னா, டெல்லியில ஒரு சர்வே ஒன்று எடுத்தான் டெல்லியில மட்டும், அதுல 84% அதுல என்ன பண்றாங்களா, எங்களை குடும்பங்கள் எங்களுக்கு வருமானம் ரொம்ப குறைஞ்சு போயிடுது, 84% ஆஃப் த பீப்புள். அப்புறம் 30% ஆஃப் த பீப்புள் அவங்களுக்கு சாப்பிட்றது ஒன்றுமே கிடையாது, ஃபியூயல் எரிபொருள் ஒன்றும் கிடையாது, மெடிசின்ஸும் ஒன்றும் கிடையாது, இந்த மாதிரி தவிச்சுன்னு உட்காந்துருக்காங்க.
சோ இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது நீங்க பொருளாதாரம் ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு யாரும் சொன்னீங்க யாரா அவர் அவர்லாம் இப்படிலாம் பேசிட்டுதான் எனக்கு தெரியல. அதனால இது யாராவது ராங்கா ரிப்போர்ட் பண்ணிருப்பாங்களோ நான் நினைக்கிறேன். இனிமே எதிர்காலம் பெட்டரா இருக்கணும் அவ்வளவுதானே ஒழிய. இந்த ஊரடங்கு காலம் இந்த 40 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்திய அரசு என்ன முடிவெடுக்க போகுதுன்னு தெரியல, மாநில அரசுகள் என்ன முடிவெடுக்க போகுதுன்னு தெரியல. ஊரடங்கு காலம் இன்னும் நீட்டிக்கப்பட்டால் என்ன நிலை ஏற்படும் சார் பொருளாதார ரீதியாக? சார் நான் ஒரு இது எப்படின்னா இந்த ஊரடங்கு ரொம்ப அவசியம்தான். ஆனால் வந்து இந்த நான் முன்னாடியே தொலைக்காட்சியில பேசினேன், எல்லாரையும் உடனே நீங்க டக்குன்னு எல்லாத்தையும் மூடினதான் தப்பு. லாக்டவுன் பண்ணது அவ்வளவு ஒரு மூணு நாள் நாலு நாள் ஒரு டைம் முடிஞ்சு எல்லாருக்கும் அது முடிஞ்சிருச்சு. இப்ப 40 நாளைக்கு பிறகு மறுபடியும் நீடிச்சா என்ன ஆகும்? இல்ல இல்ல அதுதான் நான் சொல்றேன். அதனால அந்த இப்ப என்ன ஆச்சுன்னா இப்ப சூரத் மாதிரி இடத்துல கூட இப்ப எல்லா இடத்துலயும் ஒரே தகராறு. ஒர்க்கர்ஸ் நான் வீட்டுக்கு போனோங்கிறான், அதை நீங்க பண்ண முடியாது. சூரத்ல மிகப்பெரிய தகராறு தான் இப்ப ரிலாக்ஸேஷன் இப்ப கொண்டு வராங்க. மூணாம் நாள் அன்னைக்கு இப்ப மே 3 தேதி அன்னைக்கு கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் பண்ணுவாங்களாம் தெரியல. பட் யூ மே ஹாவ் டு லிவ் வித் திஸ். இந்த டிசீஸை இனிமே கம்ப்ளீட்டா எராடிகேட் பண்ண முடியும் இப்ப சத்திக்குன்னு எனக்கு தோணல. ஸ்வீடன்ல என்ன பண்ணிட்டு இருக்கான், அங்கேயும் பிரச்சனை இருக்கு, அங்க லாக்டவுன் எல்லாம் கிடையாது. அதனால நான் லாக்டவுன் வேண்டாம்னு சொல்லல, அது இருந்ததுனால்தான் இந்த அளவுக்கு ஓரளவு தப்பிச்சிருக்கோங்கிறது. அதை தாண்டி முன்னாடியே ஒருத்தர் நான் சொல்லியிருக்கேன், நம்மளுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் பவர் இம்யூனிட்டி பவர் ரொம்ப அதிகம். ஏன்னா மற்ற நாடுகள் பவர் கிடையாது. நம்மளுக்கு இந்த குழந்தை பிறந்தலேருந்து இந்த இன்ஜெக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க, சொட்டு மருந்து கொடுக்குறாங்க, இதை மாதிரி பல விதத்துல நம்ம உடம்புல இம்யூனிட்டி அதிகம். அதை தவிர சாகடை ஓடுறது, கொசு கடிக்கிறது, அடையார் பக்கத்துலயும் கூவத்து பக்கத்துலயும் ஜெனரேஷன்ஸ் ஆஃப்டர் ஜெனரேஷன் இருந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் ஏன் எல்லாம் நமக்கு எல்லாம் அதெல்லாம் பழகி போயாச்சு. இன்னைக்கு கங்கை இன்னைக்கு நல்லா இருக்கு, கங்கைக்கும் யமுனைக்கு பக்கத்தாப்பெல்லாம் 30% ஆஃப் த பீப்புள் ஆர் லிவிங். அது அவ்வளவு ஹைலி பொல்யூட்டட் ரிவர்ஸ், இப்ப போனவெல்லாம் போயிட்டு இருக்கிற இடம் அந்த மாதிரி, அதெல்லாம் சரியா பண்ண முடியாம இருந்தது. அந்த இடத்துல மக்கள் 30% ஆஃப் த பீப்புள் வேற லிவிங் ஆர் லிவிங். அப்ப அவங்களுக்கு எல்லாம் இந்த ரெசிஸ்டன்ஸ் பவர் நம்ம இயற்கையா வந்தாச்சு சார். நம்ம வீட்டு வாசல்ல சாகடை ஓடிட்டு இருக்கு, இதெல்லாம் நம்ம மூடி போயிட்டே இருக்கோம். இதெல்லாம் நம்ம உடம்புல ரெசிஸ்டன்ஸ் மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது இப்ப 1000 பேர் தான் இத்தனை நாள் 40 நாள் கிட்டத்தட்ட வந்து எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன வழி இருக்கு சார் அதை சொல்லுங்க. ஒரு நிபுணரா நீங்க சொல்லலாம் இல்ல சார், நீங்க சொல்லுங்க எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜிக்கு என்ன வழி, ஊரடங்குல இருந்து வெளியே வரதுக்கு என்ன வழி சார்? இது ஸ்ட்ரோவா நீங்க ரிலாக்ஸ் பண்ணிதான் சார் ஆகணும். இப்ப இன்னும் வீட்டுக்கு போறதுக்கு அலோவ் பண்ணிருக்காங்க, பட் இது வந்து கண்டினியூஸா நீங்க வந்து மூடியே இருந்ததுன்னு வச்சுங்க, இது சரியா வராது. ஏன்னா சாப்பிடறதே வழி இல்லைனா, இப்ப நான் சொன்னேன் பாருங்க, சில புள்ளி விவரங்கள்லாம் சாப்பிடறது வழி இல்ல, மருந்துக்கு வழி இல்ல, ஒண்ணும் இல்லைன்னு இருக்கக்கூடிய நிலைமையில இருந்ததுன்னா நீங்க லாக்டவுன் பண்ணி வச்சுட்டே இருந்தீங்கன்னா அவன் வீட்டுல இருக்கவன் செத்து போனா அது பெரிய சோசியல் அன்ரெஸ்ட் வரும். யாருக்கு ஒண்ணும் வழியே கிடையாது அப்படின்னு சொன்ன இப்ப சில ரிலாக்ஸேஷன் பார்ஷியல் லாக்டவுன், பார்ஷியல் லாக்டவுன் பண்ணுமா இல்லன்னா லாக்டவுன் வேலைக்கு அவங்களுக்கு வாழ்க்கைக்கு வழி செய்யணும், பொருளாதாரத்துக்கு மேம்படுத்துறதுக்கு ஏதாவது வழி செய்யணும். அவனுக்கு கையில காசும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதனால இது வந்து தொடர்ந்து நாங்க வச்சுட்டே இருப்போம். மக்களை பாதுகாக்க மக்களை வேணா மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனை வரும். இன்டர்னல்லாம் நாட்டு உள்ள அங்கங்க அடிதடி சண்டை, நேற்று இப்ப சூரத் எல்லாம் போட்டு உடைச்சாங்க அடிச்சாங்க, சூரத்லயே அப்படி ஆயிருக்கு. எல்லா இடத்துலயும் நடந்துட்டு இருக்கு. சூரத் போன்ற இடங்கள்லயும் இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை இருக்கு. அதனால இதை வந்து நான் கேட்கிறேன், இப்ப இந்த ஃப்ளூன்னு பிரச்சனை வந்து இந்த ஸ்வைன் ஃப்ளூ, அதுக்கு ஆரம்பிச்ச காரணமே அமெரிக்கா தான். 2017-18 80,000 பேர் செத்து போனான். அப்பெல்லாம் லாக்டவுன்லாம் பண்ணவே இல்லையே. அதனால நாம பண்ணதுதான் வேணும். அதே சமயத்துல இப்ப பண்ணியாச்சு, இனிமே ஸ்லோவா ரிலாக்ஸ் பண்றதுதான் பெஸ்ட். அதிகமா நான் முன்னாடி சொன்ன போல ரொம்ப பேரை ஒரு ஃபேக்டரிக்குள்ள முன்னாடி இருந்த அளவுக்கு அந்த 100% ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி தான் செய்ய முடியாது. அட்லீஸ்ட் 30% 40% அளவு பண்ணணும். கண்டினியூஸ் ப்ராசஸ்னா வேற வழி கிடையாது, அது வேற விஷயம். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி வேற, மற்றதெல்லாம் 3 ஷிஃப்ட் நான் அப்படின்னா ஸ்டாக்கர்டா இருக்கணும். அதே மாதிரி காலேஜஸ் ஸ்கூல்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணலாம்னா 2 ஷிஃப்டா மாத்தலாம். ஒரே சமயத்துல காலம்பரி 8 மணிக்கு ஆரம்பிச்சு சாயந்தரம் 3 மணிக்கு முடிக்கிறது இல்லாம ஒரு 7-7.5 மணிக்கு ஒரு ஷிஃப்ட் ஆரம்பிச்சு
அது 12:30 1 மணி வரைக்கும் முடிச்சு அடுத்த இது வந்து 12:30 ஆரம்பிச்சு 4:30 5 மணி வரைக்கும் பண்ணணும். அதனால ஸ்கூலையும் நிறுத்திடுவேன், காலேஜையும் நிறுத்திடுவேன், ஃபேக்டரியும் நடத்த விட மாட்டேன் அப்படின்னா சரியா வராது. திஸ் ப்ராப்ளம் ஹேஸ் கம் இன் டு ஸ்டே. அது போற வரைக்கும் அதோட தான் நம்ம வாழணும். அதனால நம்ம கம்ப்ளீட்டா லாக்டவுன் பண்ணோம்னா முடியவே முடியாது சார். இணைப்பில் வந்து நிறைய மக்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க ராமசுப்ரமணியம் சார், இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம். நன்றி சார். ரொம்ப நன்றி.